வ்ளாக் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஹிந்து டெம்பிள் நம்ம போய்கிட்டே இருக்கோம். தூரத்துலேயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு கோபுரம். அங்கே தான் போய்கிட்டே இருக்கோம். ஜெர்மனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாசத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு போகிறோம்ல. 6 வருஷம் ஆயிடுச்சு ஜெர்மனி வந்து, ஆனால் ஒரு நாளும் போனதில்லை. இன்னைக்கு தான் போகிறோம். அதான் கல்யாணம்னா தான் பொறுப்பு வருமா. நம்ம ஊர் ஃபீலிங் இப்பதான் வருது. தமிழ்ல எழுதி இருக்கிறாங்க. இது எங்கள் ரொம்ப நாள் கனவு, இங்கே ஒரு கோயிலுக்கு வர, இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு ஃபைனலாக நிறைவேறிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். இதான் பாருங்கள் நுழைவு வாயில் இந்த கோயிலோடது. எல்லாம் பாருங்கள் நம்ம ஊர் ஸ்டைலே கட்டியிருக்காங்க, அழகாக இருக்குது. பாரு என்ட்ரன்ஸே பாரு, சூப்பராக இருக்குல்ல. ஆமாம் சூப்பரா இருக்கு. அமைதியா, அதுவும் இந்த ஈவினிங் டைம்ல. இங்க இருந்து கோபுர வியூ பாருங்க, பிரம்மாண்டமா இருக்கு கோயில். நம்ம ஊர்ல இருக்க அதே ஃபீலிங்டா. இவ்வளவு மைல் கடந்து இருந்தாலும் அடிக்கடி போகலாம். இங்கே பாருங்க கோயிலுக்கு வரணும்னு வேஷ்டி சட்டை அட்டையரெல்லாம் மாற்றியாச்சு. இங்கே வந்து இந்த வேஷ்டி வந்து எங்கடா வெளியில் கட்டி போகணும் இருந்தேன். ஆமாம் வழியெல்லாம் கட்டியாச்சு. ஆமாம் சரி, நம்ம ஊர் ட்ரெடிஷன் படியே நம்ம வந்து சாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். ஆமாம் நான் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரோ, இந்த கோயில் பற்றி நான் கொஞ்சம் நெட்லலாம் பார்த்து படித்தேன். சரி எப்போ கட்டினாங்க என்ன பண்ணாங்கன்னு, சரி அதை உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு தான். ஏன்னா நம்ம இங்கே வந்திருக்கிறது வந்து காமாட்சி அம்பாள் டெம்பிள். இது வந்து அம்பாளுக்குனே ஒரு பிரசித்த பெற்ற டெம்பிள். இதுங்கன்னா இது வந்து யூரோப்லேயே வந்து பிக்கஸ்ட் டெம்பிள். இதுதான் ஹிந்து டெம்பிள். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுக்கு. இது 2002 இது வந்து கட்டிட்டாங்க. ஜூலை 7 வந்து கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஜூலை 7 அப்பவும் இங்கே வந்து ஆண்டு விழா மாதிரி நடத்திட்டுருக்காங்க. தேரெல்லாம் ஓட்டுறாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம இந்தியாவில் எப்படியெல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரியே இங்கேயும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஆனால் 7ஆம் தேதி வர முடியல இன்றைக்கி. 11 ஜூலை 11 வீக்கெண்ட் வந்ததுனால இங்கே இன்றைக்கி வந்திருக்கோம். பட் அப்போ வந்து தான் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறது. ஒவ்வொரு ஜூலை 7 ஆண்டு விழா நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பேர் வந்து வந்துட்டு போகிறாங்களா. ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்துலாம் கூட இங்கே வந்துட்டு போகிறாங்களா. இந்த ஏரியாலேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழரே வந்து ஒரு 5,000 பேர் இருக்காங்க. ஜெர்மனியில் மொத்தமாக ஹிந்து தமிழ் ஹிந்து வந்து 60,000 பேர் இருக்காங்க. பட் இந்த ஏரியாவில் வந்து 5,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு நாளும் சூப்பராக ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் போல். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. காமாட்சி அம்மாள் டெம்பிள் அது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே வந்து விஷ்ணு பெருமாள் கோவில் இருக்குது. சித்திரத்தெல்லாம் பாருங்க, நம்மளோட கோயிலில் பார்க்குற மாதிரியே இருக்கு. மயில், மயில் இங்கே ஒரு மயில் இருக்கு, அழகா இருக்கு. பார்த்தீங்கன்னா கல்யாண பெருமாள் வந்து கம்பீரமாக நின்றுருக்காரு. ஸோ இன்றைக்கி இங்கே கல்யாண நாள், அஃபிஷியல் கல்யாண நாளில் இவர் வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். சுற்றி பாருங்கள் அழகாக இருக்குது. இவங்க கும்பிட்ருக்கா, நானும் போய் தரிசனம் பண்ணி வந்துடுறேன். வந்து 1989 அடியனால் ஆரம்பிக்கப்பட்டது. அடியன் திருநாமம் வந்து சிவஸ்ரீ பாஸ்கரன் குருக்கள் ஆரம்பம். ஆனால் வந்து பிறந்தது வந்து ஜெர்மனா ஸ்ரீலங்கா.
சண்டை நடந்துச்சா, ஆர்மி எல்டிடி சண்டை நடந்துச்சா, அதனால் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து கிளம்பி எங்கேயாவது போய் சொல்லிட்டாங்க. அப்போ நான் கிளம்பி ஏறந்து வந்துட்டேன். பாரம்பரியம் வந்து நம்ம பாட்டா பாட்டனார் அப்பா இதெல்லாம் வந்து கோவில் சம்மந்தமானவங்களாகவே இருந்தாங்க, பூஜை புனஸ்காரம் குருக்கள் மாறா. அதனால் ஏதாவது ஒரு வழி இவங்களுக்கு பண்ணித்தரணும், சின்னதாக ஒரு வழிபாடுக்கு ஏற்பாடு பண்ணித்தரணும்னு சொல்லி நான் இருந்த ரூம்லேயே சின்னதாக ஒரு வழிபாட்டை ஆரம்பித்தேன் படத்தோட. அப்படி ஆரம்பித்தா அதை கேட்டு கேட்டு கொஞ்சம் அந்த மனசில் தாக்கம் உள்ளவங்கெல்லாம் வந்தாங்க, வந்து நம்மோட சேர்ந்து கூட்டு வழிபாடாக பண்ணி சின்னதாக இருந்து வளர்ந்து 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 பெருசாக வந்தவுடனே அந்த நான் இருந்த இடத்துல வந்து அப்படி ஒரு பெரிய வழிபாட்டை பண்ணுறதுக்கு இடம் போதாது. அதனால் அந்த ஹவுஸ் மாஸ்டரை கேட்டு கொஞ்சம் பெரிய இடமாக ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் பெருசாக இடம் கொடுத்தேன். அப்போ 1992 நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேறு குருமார்களையும் மரவழித்து நம்ம ஸ்ரீரங்கம் குருமார் நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய விழாவை கும்பாபிஷேகமாக ஒரு சின்னதாக ஆலயம் அமைச்சு ஆரம்பிச்சிருந்தோம். அதுலேருந்தும் பெருசாக வளர்ந்து 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 மக்கள் தொகை ஜாஸ்தியாக வரத்து ஆரம்பிச்சிருச்சு. அதை கட்டுப்படுத்த முடியாமல் திரும்பி பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணேன். 1993 ஆரம்பித்தேன். அந்த விழா வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு, ஒரு 2000 பேரோடு நடந்துச்சு ஆரம்பத்துலேயே. அதுக்கப்புறம் வந்து 1994 ரதோற்சவம் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு 5000-6000 பேர் பார்க்க வந்தாங்க. அந்த 1995 கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அந்த பகுதியில். ஏன்னா அந்த பகுதி வந்து மக்கள் குடியிருப்பு அதிகமாக இருந்ததுனாலேயும் அதை வந்து நம்ம விழாக்களை அதிகமாக கொண்டாட முடியாது. நீங்கள் சுருக்கமாக கேட்டீங்க, நான் கொஞ்சம் விரிவாக சொன்னால் தான் தெளிவாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். இல்லை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அதனால் அந்த மக்கள் எல்லாம் ஒரு பெட்டிஷன் போட்டாங்க, இங்கே வந்து கூட்டம் ஜாஸ்தியாக வருது, நமக்கு சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் இடத்தை மாற்ற சொல்லி. அப்போ எங்கிட்ட வந்து சொந்தமாக இங்கே லேண்டோ அல்லது இடமும் கிடையாது, பைசாவும் அப்போ கிடையாது, சும்மா சாதாரண சம்பளத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒன்றும் பண்ண முடியலை. ஸ்டட் அதிகாரிகிட்ட நேரம் நானாக அதை போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தேன். எனக்கு நான் சின்னதாக கோபி கட்டணும், இங்கே ஏதாவது ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் அதை வாங்கி வச்சுட்டு பேசாமல் விட்டுட்டான். அப்போ அவன் ஏதோ பைத்தியகாரம் வந்துருக்கா அப்படின்னு நினச்சிட்டு விட்டான் போல. என்னமோ திருப்பி ஸ்டட் அதிகாரிகளே சேர்ந்து இந்த இடத்த மாற்றணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இடம் மாற்றுறதுக்கு இடம் இல்லை, பைசா இல்லை, நீங்களாம் ஏதாவது இடம் கொடுத்தா நான் முயற்சி பண்ணி இடத்த மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அவங்க ஒரு 3 இடத்த காட்டினாங்க. இந்த இடம் வேறு 2 இடத்த காட்டினாங்க. நான் இந்த ஏரியாவையே கணக்கு பண்ணி ஏதோ மனசில் தோணுச்சு இந்த பகுதி இடம் அப்படின்னு சொல்லி. இது ஃபுல்லாமே கோயில் ஏரியா தான், எல்லாமே இப்போ நான் கோவிலுக்கு வாங்கி வச்சுக்கேன். ஒன்றுமே இந்த சொந்த சொத்து கிடையாது, எல்லாம் காமாட்சியோட சொத்து. கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்களா, தொண்டு தான் இது, என்னோட தொண்டு தான். கண்டிப்பாக நான் தொண்டாட்டி கொண்டு தான் இருக்கிறேன். பார்த்தா அரவிற்கு கோயிலில் மேனேஜர் அல்லது அதிகாரி என்று சொல்கிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு நானும் ஒரு தொண்டு, நான் தான் அம்பாளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து காஞ்சி பெரியவாளோட மானச சிஷ்யா, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் பெற்றவன். அதனால் ஆதிசங்கரை வந்து எனக்கு நல்லா மனசில் பதிஞ்சிருச்சு. அதனால் அவருடைய மானசிசிலன்றாலும் காமாட்சி அவங்க வச்சு வழிபட்டதுனால அவங்க தெய்வத்தையே வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லி காமாட்சிக்கு கோவில் எடுத்தேன். காஞ்சியில் எப்படி காமாட்சி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்காங்க. அதே அளவு பிரமாணம். ஒருவேளை காஞ்சியில் இல்லைன்னா இங்கே இருப்பாள். ஓ, காஞ்சி காமாட்சி தான் இருக்காங்க இங்கே. காஞ்சி காமாட்சி அதே அளவில். அதனால அந்த கோபுரம் வந்து காமாட்சி கோபுரம் மாதிரி இருக்குது பாருங்கள். ராஜகோபுரம், அடுத்த கோபுரம், காமாட்சியோட கோபுரம், அங்கே உள்ள கோபுரம் மாதிரியே இருக்குது, பட்ட கோபுரம் கிடையாது. ஸோ அது அங்கே இருக்க கோபுரம் மாதிரியே இங்கே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு குருவுக்கு தான் முதல் வழிபாடு, ஆதிசங்கருக்கு தான் முதல் வழிபாடு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பெருசாகி இப்போ இதில் வந்து நான் பெருசாக ஒரு மண்டபம் கட்ட போவேன். இந்த கலாச்சார மண்டபம் ஒரு 500 பேர் உட்காந்து கலை கலாச்சாரம் கொண்டாடக்கூடிய மாதிரி, திருமணங்கள் செய்யக்கூடிய மாதிரி பஞ்சி வேலை நடந்துருக்கு. உற்சவம் வந்து ஒரு ஒவ்வொரு வருஷம் நடக்கும். சுமார் 25,000 பேர், 30,000 பேர் வருவாங்க, எல்லா நாட்டிலும் வருவாங்க. தற்பொழுது நாங்கள் ஒரு டெம்பரரியாக நம்ம நாட்டு வசதி போல பண்ணி கொடுக்குறோம். இப்போ எங்கிட்ட இதில் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம இந்தியாவில் எப்படி ஒரு சின்ன வசதி பண்ணி கொடுப்போம் அப்படி பண்ணித்தர்றோம். பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வேணுமெண்டா ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இங்கே நாங்கள் ரூம்ஸ் எல்லாம் போட்டுருவோம். அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது முன்கூட்டியே ஃபோன் பண்ணால் பதிவு செஞ்சால் பண்ணலாம். அப்புறம் திருநெல்வேலியில் நீங்கள் ஊர் மாதிரியே இங்கே சிறப்பாக பண்ணக்கூடியதாக இந்த மண்டபம் அமைக்க போகிறேன். ஓ சரிங்க சார். பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தங்கி நின்று. ஓ சரிங்க சார். நாங்கள் பார்த்தோம் ஜூலை 7 தான் 2002 இது கும்பாபிஷேகம் நடந்திருக்குங்க சாமி. அப்புறம் ஓ சரி சார், ஆண்டு விழா மாதிரி ஏதாவது கொண்டாடுனீங்களா சார்? கொண்டாட முடியலை இந்த கொரோனா. ஓ சரி, பெருசாக ஒன்றும்
அந்த மேசும் அவளுக்கு பூஜையெல்லாம் முடிச்சிருச்சு. ஓகே. அப்புறம் 25வது வருஷத்தை கொண்டாடுவாங்க. ஓ சரி சரி சரிங்க சாமி. அங்கே தேர் இருக்க மாதிரியே நம்ம பெரிய தேர் இருக்கீங்க. ஓ சரி சரி சரிங்க சாமி. எந்தெந்த நாட்களில் தேர் இழுப்பாங்க சார்? உள்ள உள்ள தேரா? உள்ள உள்ளது வந்து சும்மா மஞ்சள் வெள்ளிக்கிழமை தான் ஓட்டுவோம். அது இப்போ இந்த ஒரு கடந்த ஒரு 3 மாசமா நிறுத்தி வச்சுக்கன்னா கூட்டம் வர்றது கம்மிங்களா, சுவாமி தூக்கி உள்ள வைக்க முடியாதுன்றாங்க. மறுபடியும் பெரிய தேர் வந்து வெளியில இருக்கு உங்களுக்கு. அது வந்து ஒவ்வொரு வருஷம் ஒரு கதை அந்த தேர் வந்து தெருவில் வீதி விளம்பரம். அதான் நான் சொன்னேன், 30,000 பேர் வருவாங்க. அது சாதாரணமா இந்த 28 நடக்க வேண்டியது, நடக்க முடியல. பட் செப்டம்பர் 20 மாத்தி வச்சிருக்கோம். சரிங்க சாமி, ரொம்ப நன்றிங்க சாமி. இவ்வளோ தூரம் பற்றி சொல்லுவது இங்கே பார்த்தீங்கன்னா குருக்கள், ஒரு குருக்களோட அண்ணா தம்பின்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த மொத்த கோயிலுமே பார்த்துக்கிறாங்க. இது பரப்பளவு வந்து எவ்வளோன்னு எக்ஸாக்டாக தெரில, ஆனால் ரொம்ப பெருசு. இங்கே பாருங்கள், இங்கே சொன்னார் இங்கே போன வாரமும் இங்கே ஒரு கல்யாணம் நடந்தது அப்படின்னு. பட் கல்யாணம் முடிஞ்சப்பறம் பாருங்கள், நம்ம ஆட்கள் பாருங்கள் எவ்வளோ குப்பையை போட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அதுவும் ஜெர்மனியில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம இருக்க இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அவங்க குருக்கள் தான் இந்த சுத்தம் செய்கிற வேலையும் பார்க்குறாங்க. பார்க்குறக்கே கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. எப்போவுமே வந்து நம்ம இருக்கிற இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கணுமோ அது மாதிரி தான் நம்ம போகிற பொது இடங்களையும் வச்சுக்கணும். அது வந்து ஒரு வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். பாருங்கள், மயில் வந்து தோகை விரித்து ஆடிட்டுருக்கு. அப்படி சைலண்டாக காட்டுறேன் பாருங்கள். ஆமாம், முருகரோட வாகனம். அழகா இருக்குடா இங்க வா. நிறைய மயில் பார்த்திருக்கேன், இந்த அளவுக்கு தோக விரிச்சு பார்த்தது இல்ல. இங்க வந்து பார்க்கணும்னு இருக்கும் போல நம்ம போகும்போதெல்லாம் அது திரும்பிக்குது. இதுதான் கோயிலோட முன்வாசல். அவ்வளோ பிரம்மாண்டமாக கம்பீரமாக இருக்குது. நம்மளோட ஸ்ரீ காமாட்சி அம்பாள் கோயில் நுழைவாயிலில் உள்ள நுழைய போகிறோம். அங்கேயா? ஓ சரி சரி சரி. இப்போ கொரோனா டைம்னால கொஞ்சம் என்ட்ரிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்களா. உள்ளே எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் நான் இதோட வீடியோ கட் பண்ணிக்கிறேன். உள்ளே நாங்கள் கும்பிட்டு வந்துட்டு வெளிப்புறத்தை நாங்கள் வந்து சுத்தம் போது உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். உள்ள சாமி கும்பிட்டாச்சு, நல்லா தரிசனம். எங்களுக்கு ஒரு மனசு சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. உள்ள அவ்வளோ சூப்பராக இருக்குது, பட் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அதனால் நாங்கள் எடுக்கல. உள்ள நீட்டாகவும் இருக்குது, ரொம்ப அமைதியாகவும் இருக்குது, க்ளீனாக இருக்குது. மெயினாக கோயிலுங்கிற அந்த ஒரு இது வந்து ஒரு 6-7 மாதம் கழித்து எனக்கு வந்து திருப்பியும் கிடச்சிருக்கேன். அங்கே இருக்கிற வரைக்கும் நான் டெய்லி ஒரு கோயிலுக்குலாம் போனதுனாலலாம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சிருந்தது. பிரசாதமும் கிடச்சிது, சக்கரை பொங்கல். ஆமாம், சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல் கொடுத்துருக்காங்க, நல்லா தரிசனம் வச்சுங்க. நல்லா தரிசனமாகவும் இருந்தது, அமைதியாக காமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சரி கோயிலை சுற்றி ஒரு பிரகாரம் வந்துடலாம். உள்ள வந்து ஒரு தங்கத்தேர் மாதிரி குட்டி தேர் வச்சுருக்காங்க, அது உள்ளே வந்து இது பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறமா வந்து வெளியில் வந்து ஒரு பெரிய தேர் இருக்குது, அது வந்து ஆண்டுகளாக. அப்போ ஆமாம், இங்கேருந்து பார்க்குறோம், இங்கேருந்து காட்டுறோம் பாருங்கள் கோபுரம். இது பின்புறம் வந்துட்டோம். 2 கோபுரம் தெரியும், ஒன்று வந்து முன்வாசல் கோபுரம், இன்னொன்று வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மாவோட கோபுரம். அருமையாக தெரியுது பாருங்கள். அதே அமைப்புல கட்டியிருக்காங்க, உள்ள எல்லாமே இருக்கு. நவகிரகத்துல இருந்து சிவன், முருகன், சண்டிகேஸ்வரர், லட்சுமி நரசிம்மா, அப்புறம் விநாயகர், முருகர், ஐயப்பன் இருந்தாங்க, அப்புறம் வந்து பைரவர், எல்லாமே எல்லா சாமியும் இருந்தாங்க. எல்லாத்தையும் திருப்தியா கும்பிட்டோம். காஞ்சியில் எப்படி இருக்கோ அதே சைஸில் அதே அளவுக்கு அம்பாள் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம் பின்னாடி இருக்கிறது. வந்து நம்ம ஊர் கோயில் அமைப்புலேயே அப்படியே கட்டியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல், ஜெர்மனியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. அப்படிலாம் இருக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தேர் நிற்கிற கூடம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய தேர் நிற்கிற கூடம். நம்ம ஊர் மாதிரியே விழா காலங்களில் தேர் இழுப்பாங்க. அப்புறம் நல்லாயிருக்கும். ஒரு நாள் அதுக்கும் பிளான் வர மாதிரி பிளான் பண்ணிடுவோம்.
இவங்க தான் குருக்கள், இவங்க தான் எங்களுக்கு பூஜை பண்ணி பிரசாதம் கொடுத்தாங்க. பாருங்க சக்கரை பொங்கல் பிரசாதம், நம்ம ஊர் கோயிலுக்கு போனாதான் பிரசாதம் கிடைக்கும்னா இங்க வந்து எங்களுக்கு லக்கிலே அமைஞ்சது. ஆக்சுவலா நைவேத்தியம் பண்ண பிரசாதம். ஆமா இப்பதான் பண்ணி முடிச்சாங்க, கரெக்டா பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சு அப்பவே கொடுத்துட்டாரு. நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டேன். சொல்லவே ஸ்மெல்லே அப்படியே அந்த நெய் போட்ட ஸ்மெல்லு முகமா வருது எனக்கு. நம்ம ஊர்ல இருக்க மாதிரிதான் அருமையா பண்ணிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி ஒரு தனியால இங்க வந்து இவ்வளவு பெரிய கோயில் அமைச்சால பெரிய விஷயம்தான், ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாம இங்க இருக்கிற எதிர்ப்புகளை மீறி நம்ம தமிழ்நாட்டோட சப்போர்ட்னால இந்த கோயில் ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வராங்க, தொடர்ந்து நம்ம ஆதரவும் கொடுப்போம். இதே மாதிரி நம்ம கலாச்சாரங்களை அடுத்த தலைமுறை கொண்டு போறதுல நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதை நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அப்புறம் அதே வந்து உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் காமாட்சி அம்மனை தரிசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவும் ஜெர்மனியில் இப்படி இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். நம்ம கண்ட்ரியில் இல்லாமல் மற்ற கண்ட்ரியில் நம்மளோட இதை பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு ஹாப்பினஸ் தான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நிம்மதியாகவும் இருந்தது. ரொம்ப நாள் கழித்து கோயிலுக்கு போனது. ஓகே, நாங்கள் இதோட இந்த விலாகம் முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை. ஹாய் கைஸ்.